ஊபில ஒரு மேட்ருப்பா, இத ஒரு நியூஸ்ன்னு சொல்லி பெருசுப்படுத்தி இந்த பிரச்சனையை தூக்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கொசு கடிக்கிற மாதிரி கூட கிடையாது, குனிஞ்சு குசுகுற மாதிரி நிமிஷத்துக்கு நாலு பேர் போட்டு போய்கிட்டே இருப்பான். அதாவது அங்கே ஒரு ரெண்டு பொண்ணுங்களை தொங்க விட்டாங்களாம்ப்பா, தொங்க விட்டு அது வெறுமனே தொங்க விட்டால் நல்லா இருக்குமா? எப்படி பார்த்தாலும் மண்ணுக்குள்ளே போகிற உடம்பு தானே, மாமங்க கொஞ்சம் மஜாவாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேப் பண்ணி பண்ணியிருக்காங்க. அங்கே இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி வீக்கெண்ட் ஆனால் எல்லோரும் ஒரு பத்து பாஞ்சு பேரை ஷாப்பிங் போவோம், அந்த மாதிரி அவங்களுக்கு ரேப்பிங் போகிறது வந்து ஒரு பழக்கமாயிடுச்சு. யாராவது கடப்பாங்களா கூட்டு போய் வச்சு ஆசை தீர என்னென்னு நமக்கு இருக்கும் அத்தனையும் அங்கே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு அந்த சேவையை பண்ணிட்டு. நான் கடவுள் ஆரியா சொல்லுவார்ல, வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற அந்த மரணம் வரம், அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆறு பேர், ஆறு பேரும் இதை வேலையை தான் தெரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், சும்மாலாம் அந்த பொண்ணை தொங்க உள்ள ரேப் பண்ணி தொங்க விட்டு அந்த பொண்ணு துடு துடிச்சு செத்து அப்படியே விட்டு போயிருக்காங்க. இப்போ இதுக்கும் ஏந்திக்கிட்டு வேண்டிக்கிட்டு ஒரு கூட்டம் வரும், என்னப்பா பண்ணி விட்டாங்க இப்போ எங்கள் ஆளுக, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா. பில்கின்ஸ் பானு கேஸு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊரறிய உலகறிய ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய ஒரு கேங் ரேப் நடந்தது, அவங்களையே வெளியில் விட்டாங்க. இது ஆஃப்டர் ஆல் டூ கேர்ள்ஸ், பெரிய கலவரம் கூட கிடையாது, நாங்கள் ரொம்ப அமைதியாக வந்து அமைதியாக தானே பண்ணிட்டு போனோம். இதெல்லாம் ஊப்பியில் காப்பி குடிக்கிற மாதிரி இல்லையா? டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நம்ம யாரையாவது எதுவும் பண்ணலை அப்படின்னா தான் நமக்கு தூக்கம் வராது. அவங்களுக்கு இப்போ பிரச்சனை அது கிடையாது. இதை பெரிய ஒரு செய்தி சேனலில் போட்டு காமிச்சாங்க, ஒன்றில் ரெண்டில் நிறையா. ஆனால் அவங்க சொன்ன அத்தனையும் தலித் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டார்கள், முக்கியமாக அந்த தலித் அப்படின்றத வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அந்த இடத்துல தான் புரியலை, இப்போ மற்றவங்க செத்தவங்க எல்லாத்தையுமே அவங்களோட சாதியை சொல்லி தான் போடுறோமா என்ன? இப்போ ஆந்திராவில் ஒரு பொண்ணு செத்து போச்சு, இதே மாதிரி ஒரு சில பேர் கூட்டி போய் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக செஞ்சு சாவடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு பேரை போட்டியலாம் சாதியை போட்டியலாம். நிர்பயா கேஸு, அந்த பொண்ணோட உண்மையான பேர் கூட தெரியாது, நிர்பயான்னு மட்டும்தான் தெரியும், அது வச்ச புனைப்பெயர், அந்த பொண்ணு பேர் வெளில வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ அந்த பொண்ணுக்கு சாதியை சொல்லி போட்டோம்மா? இல்லை ஊருக்குள்ளே ஒவ்வொரு விஷயம் நடக்குது, நிறைய சாவு நடக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, அத்தனை பொண்ணுங்களே அந்த சாதியை சொல்லி தான் போடுறோம்மா, அவங்க இனத்தை சொல்லி தான் போடுறோமா என்ன? இல்லை இல்லை. அப்புறம் இதை மட்டும் எதுக்கு தூக்கிட்டு கொண்டாந்து? சார், பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் அது பொண்ணு தான், அதான் சாதியை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் செய்யணும் அப்படின்றப்ப வெளியில் விஷயங்களை புரிய வைக்கிற நம்மளே இப்படி அவங்கள குழப்பையும் விட்டால் அவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இது வந்து ஒரு ஃபயர், ஒன்றும் கிடையாது. இப்போ நானும் டைட்டில் அதை தான் போட போகிறோம், தலித் பெண்கள். இதை போடுறதுக்கு காரணம் இனிமேல் யாரும் போடாதீங்க, பொண்ணு செத்து போச்சுன்னா பொண்ணு செத்து போச்சு, பொண்ணை வந்து சில மிருகங்களுக்கு வந்து கொதறி வச்சிச்சு அப்படின்னா அது கொதறி வச்சிச்சு, இந்த பொண்ணுங்களை தான் பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக. அந்த சார், ஆணாதிக்கத்தை விட அதிகபட்சமாக இருக்குது இந்த சாதி ஆதிக்கம், எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், நம்ம கட்ட நேரம் எங்கே இருக்கக்கூடாது அங்கே தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, கொட்டை கொட்டையாக போடுறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது இருக்கு. யாராவது ஏதாவது பண்ண உண்மையில் அதை விட இது அதிகமாக வலிச்சது. இது நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுன்ட்டு, கண்டிப்பாக கிடையாது. இது மேற்கொண்டு அந்த சமூகத்தினருக்கு வழியையும் அங்கே பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்கும். பாரு இன்னமும் நம்ம ஆளுக பண்ணுறாங்க,
தயவு செய்து அப்படி போடாது உண்மையிலேயே.